ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஏர்லி எஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது தமிழ்நாடு சுதந்திரத்துக்காக எவ்வளோ தூரம் அவங்க பங்கு இருந்தது, அவங்க பிரிட்டிஷை எப்படியெல்லாம் அப்போஸ் பண்ணாங்க, எந்தெந்த மூமெண்ட் எல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சினாப்சிஸ் பார்த்துடலாம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்லோர் ரெவால்ட் ஆர் வெல்லோர் மியூட்டினி, மெட்ராஸ் மகாஜன சபா, ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு, ஹோம் ரூல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, சால்ட் சத்தியாகிரகா, குவிட் இண்டியா மூமெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது, எப்படி பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெல்லோர் ரிவால்ட், இதை வெல்லோர் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்ததுன்னா 1806 நடந்திருக்கு. இதோட சின்ன காஸ் வந்து எதனால இந்த வெல்லோர் ரிவால்ட் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹிந்துஜாக இருக்கிறவங்கள வந்து அவங்களோட ரிலீஜியஸ் மார்க்கை நீங்கள் போடக்கூடாது அப்படின் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோடு மாதிரி காதில் போட்டிருக்க அணிகலன்களெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிப்பாய் அப்படின்னு இருக்கணும்னா அவங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முஸ்லிம்ஸ் பக்கம் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மீசையை ட்ரிம் பண்ணிடணும், தாடியை வந்து ஷேவ் பண்ணிடணும், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த காசஸ் தான் வந்து வெல்லோர் ரிவோல்ட்டுக்கு ஒரு பிகினாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டர்பனில் வந்து அவங்க கிராஸ் சைன் இருக்கும் இல்லையா, அதை வந்து போடணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்காங்க. புது யூனிஃபார்ம் வந்து அவங்க இந்த மாதிரி பேட்டர்னில் தான் யூனிஃபார்ம் நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிடிக்காம தான் வந்து வெல்லோர் ரிவால்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து அந்த சிப்பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷாக அப்போஸ் பண்ண போயிருந்திருக்காங்க. ஸோ வெல்லூர் ஃபோர்ட்டை வந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து லார்ட் கிலப்சி அப்படின்ற ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கர்னல் வந்து அங்கே இருந்த பிரிட்டிஷ் அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபோர்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. இந்தது மூலமாக வந்து நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. கணக்குப்படி வந்து 350 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் ரிவால்ட்டாக தான் முடிஞ்சது. இருந்தாலும் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நிறைய எதிர்த்து போராடினாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. யார் ஆரம்பிச்சதுன்னா, கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அலாங் வித் ஸ்ரீனிவாச பிள்ளை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அப்போ இருந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இந்த பிரிட்டிஷோட ஆட்சி இருந்தது இல்லையா, அதை அப்போஸ் பண்ணி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் கஜலு லக்ஷ்மி நரசோட இறந்து போனதுக்கு அப்புறம் 1884 மெட்ராஸ் மகாஜன சபா வந்து தொடங்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்த சார்லோவும் ரங்கையா நாயுடு அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனும் மெட்ராஸ் மகாஜன சங்கமும் ஒன்றாகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நடக்குது, அந்த கான்ஃபரன்ஸில் இவங்க எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மக்களுக்கு வந்து அவங்க நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எப்படி அந்த போராட்டத்திலாம் மக்களை ஈடுபடுத்தினாங்க, அவங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க, பிரிட்டிஷை எங்கே அப்போஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்க லீட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஜார்ஜ் டவுனில் April 22 அன்னைக்கு சால்ட் சத்தியாகிரகம் நடந்திருக்கு, உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. இதை லீட் பண்ணவங்க வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட மெம்பர்ஸ் தான். ஸோ இதில் மென்ஸ் மட்டும் இல்லாமல் விமன்ஸும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1905 பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்வதேசி மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் யார் யார் ரொம்ப அதிக ப்ராமினன்ட் லீடர்ஸ், முக்கியமான லீடர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, வஉசி, சுப்பிரமணிய சிவா அண்ட் பாரதியார். இவங்க மூணு பேரும் மேஜராக லீட் பண்ணியிருந்திருக்காங்க. வஉசி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, February 1908 தூத்துக்குடியில் கோரல் மில் ஸ்ட்ரைக்கை லீட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நடந்தது அப்படின்னா, அங்கே வந்து அதிகமாக வந்து வேலை வாங்குறது நம்ம இந்தியன்ஸ், அதாவது தமிழ் மக்களில் அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள அதிகப்படியான வேலை வாங்குறது, சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதை எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி லீட் பண்ணது தான் கோரல் மில் ஸ்ட்ரைக், அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஷிப்பை வாங்கி விட்டார் வஉ சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன் இல்லையா, அவர் வந்து 1906 வந்து அதை லான்ச் பண்ணுறாரு. திருநெல்வேலியில் 1908 மார்ச்சில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு காரணமாக அவர் இருக்கார், அதை லீட் பண்ணவும் செய்கிறாரு. ஸோ வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அதில் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க, அரெஸ்ட் ஆகி ரொம்ப கடுமையாக அவங்களை தண்டிக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு புது அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, பாரத் மாதா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இதை யார் வந்து ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகண்ட
பிரம்மாச்சாரி அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு வர்றப்ப அன்னிபெசன்ட் தான் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை முத முத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஐரிஷ் லேடியாக இருந்தாலும் இன்னைக்கு ப்ரெசென்ட் நம்ம அடையார் இருக்கு இல்லையா, சென்னையில் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் லெவலில் பார்க்குறப்ப பாலகங்காதர் திலகோட ஒரு கோஆப்ரேஷனோட தான் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட மோட்டோ என்னவா இருந்தது அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு கீழே நம்மளுக்குன்னு ஒரு தனி ஆட்சி அமையணும், ஸோ செல்ஃப் கவர்மெண்ட் வந்து வரணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான மோட்டோ. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடிமக்களும் வந்து நம்மளோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னாவே இந்த விஷயங்கள்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதுல அன்னிபெசன்ட் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து ரெண்டு நியூஸ் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த நியூஸ் பேப்பருக்கு நேம் என்னன்னா, ஒன்னு நியூ இந்தியா, இன்னொன்னு காமன்வெல்த் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பத்திரிகை மூலமா வந்து அவங்க நிறைய விஷயத்த பரப்பினாங்க. அவங்களோட மோட்டோ என்னவா இருந்ததுன்னா, டிமாண்ட் ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட் ரூல், நம்மளோட சுய ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, பெரியார் இவங்க மூணு பேரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ 1921 இருந்து 22 வரைக்கும் ஒரு கேம்பெயின் நடக்குது. எதுக்காக அப்படின்னா, மது ஒழிப்பை எதிர்த்து, அதாவது நாட்டில் வந்து மது அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. பெரியார் வந்து வைக்கம் சத்தியாகிரகம் நடத்தினார். எல்லாத்துமே கேள்விப்பட்டிருப்போம், அதாவது சப்ரஸ் பண்ணுறது, பிராமின்ஸ் டாமினண்ட்டாக இருக்கிறது, கோயிலுக்குள்ளே விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணது தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகம். அதே மாதிரி சத்யமூர்த்தி அப்படின்றவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். இவர் வந்து சைமன் கமிஷன் வந்தப்போ ஆன்டி சைமன் கேம்ப் நடத்திருக்காரு. எப்போன்னா 1929. ஸோ கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அதை வந்து சத்யமூர்த்தி லீட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கர்ம வீரர் காமராஜர் இருக்கார் இல்லையா, அவர் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட நிறைய அந்த பரப்புரைகள் எல்லாத்தையும் பரப்புனார். சின்ன சின்ன வில்லேஜஸ்க்கெல்லாம் அதை ரீச் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து ஒரு முக்கியமான ஆள், காமராஜர். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுனா என்ன, ஒத்துழையாமை இயக்கம். பிரிட்டிஷுக்கு வந்து நாங்கள் ஒத்து போக மாட்டோம், எங்களுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு பண்ண விஷயம் தான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதோட கண்டினியூவேஷனாக ராஜகோபாலாச்சாரியார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சால் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் நடத்தியிருக்காரு. காந்தி வந்து தண்டி மார்ச் நடத்தின மாதிரி பேரலலாம் இங்கே வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்திருக்கு உப்பு சத்தியாகிரகம். இதில் அவங்க நிறைய போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த 400 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் அவங்க நடந்தே போயிருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே முக்கியமான அந்த சால் சத்தியாகிரகாவில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தோம்னா, டிஎஸ்எஸ் ராஜன், மிஸ்ஸஸ் லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம் பிள்ளை அண்ட் சுவாமிநாத செட்டி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சந்தானம். இவங்க எல்லாரும் வந்து ப்ராமினன்ட் லீடர்ஸாக அவங்க வந்து லீட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் குமரன் வந்து ஃப்ளாக் மார்ச்சுக்காக, கொடிக்காத்த குமரன் இல்லையா, அவர் வந்து பண்ணியிருந்திருக்காரு. நாமக்கல் கவிஞர் வந்து பாடல் மூலமாக நிறைய விஷயத்தை அப்போஸ் பண்ணி அவங்க காமிச்சிருந்திருக்காங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் த வார் இஸ் கம்மிங் விதவுட் நைஃப் அண்ட் பிளட், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அந்த விஷயம். இது மாதிரி பாரதியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடல் மூலமாக வந்து நிறைய விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அந்த மூலமா பிரிட்டிஷை எதிர்த்தாங்க. ஸோ அடுத்து குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு. இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா, பீப்புளை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் வந்து இதில் போராட்டத்துக்கு முன் வந்திருக்காங்க. குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து எங்கெல்லாம் லான்ச் ஆச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் ஆர்காட், அதாவது இன்னைக்கு ப்ரெசன்ட் கடலூர் இருக்கு இல்லையா, அதுதான் நார்த் ஆர்காட், சாரி வெள்ளூர் இருக்கு இல்லையா, அது நார்த் ஆர்காட், மதுரை அண்ட் கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக நடந்திருக்கு. அப்போ வந்து ராஜபாளையம்ல ஒரு பெரிய போலீஸ் ஃபயரிங் நடந்திருக்கு. ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப பெரிய கலவரமும் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பேரலலாக சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏயில் மென்ஸ் மட்டும் இல்லாமல் விமன்ஸோட ட்ரூப்பும் வந்து நிறையா இருந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டோட சேர்ந்த சோல்ஜர்ஸ் நிறைய பேர் அதில் பங்களிச்சிருக்காங்க, சோல்ஜர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே குவிட் இண்டியா மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இது எல்லாம் பார்த்தோம். இதை தாண்டி நான் பிரியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பார்த்துருங்க. ஸோ ஏர்லி அப்ரைசிங் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவன் வந்து எவ்வளோ தூரம் நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னெல்லாம் பண்ணார், வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை குயினாக இருந்தாங்க, அவங்களால நடந்தது, தீரன் சின்னமலை, பாரதியார், பெரியார், இந்த மாதிரி இருக்கிற லீடர்ஸ் எல்லாமுமே வந்து பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பாடுபட்டாங்க. இது எல்லாமே தாண்டி தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷை அப்போஸ்
பண்ணி நம்ம தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் இந்த விமன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இதில் இருந்திருக்காங்க, ரோல் ஆஃப் விமன் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்காக இருந்தாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.